ஆப்பிள்க்கு என்ன சொல்வீங்க? ஆப்பிள் என்ன சொல்லுவீங்க? அப்ப காபிக்கு தமிழ் என்ன? காபி. டீ. காபி. காபிக்கு தமிழ் டீயா? உங்க மலையாளத்துல என்ன சொல்வீங்க? தீனி பண்டம். தீனி பண்டாரமா? இது திட்டற வார்த்தையா இருக்கு. சாரிக்கு தமிழ் வேற என்ன தெரியுமா? அதெல்லாம் வேற ஏதோ. இங்க வரைக்கும் வந்துருச்சு. யாரும் வேணா வராது. எதுக்கு உங்களுக்கு திடீர்னு இந்த டவுட்? தெரியல. தமிழ் சார் சொல்லி கொடுத்திருக்காரு. It's very tough for you to காபி தமிழே கிடையாது. தெரியலன்னா பண்றது. தமிழ்நாட்டுல தமிழோட நிலைமை. ஆனா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம மக்கள் வந்து தமிழ் வார்த்தைகளை தாண்டி ஆங்கில வார்த்தைகளோ இல்லைன்னா வேற மொழி வார்த்தைகளோ யூஸ் பண்ணுறாங்க. அதில் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நானும் கேள்வி கேட்கும்போது நானே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நானே உங்களை மாதிரி தானே. ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ் வார்த்தைகளுக்கான மீனிங் பல பேருக்கு தெரியல. ஸோ அதன் பேரில் தான் நம்ம நிறைய பேர்த்த சில கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்போம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க. ஆப்பிள், அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? ஆப்பிள்னா தமிழ் ஆப்பிள் தான் சார். ஓஹோ, அது வந்து இங்கிலீஷ் ஆப்பிள் தமிழ் ஆப்பிள்ன்றீங்களா சார்? ஆப்பிள் பொதுவாக தானே சார். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் வந்து ஆப்பிள்க்கு என்ன சொல்லுவீங்க? ஆப்பிள் என்னன்னா சொல்லுவீங்க? எல்லாருமே இப்படியே சொல்கிறாங்க. ஆரஞ்சுக்கு என்ன, ஆரஞ்சுக்கு வேறு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நிறைய இருக்குது அதுக்கு. ஆமாம், எனக்கு தெரியாது. எனக்கு ஆரஞ்சுன்னு மட்டும் தான் ஆரஞ்சு மட்டும் தான் தெரியுமா? ஆப்பிள்லாம் தெரியாதாண்ணா. ஆப்பிளுக்கு தமிழ் என்ன? தெரியாது. தெரியாதா? தெரியாதாண்ணா. என்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிளா? அடடே சூப்பர். ஆப்பிளுக்கு தமிழ் என்ன? கரெக்டாக நமக்காகவே வந்து சொல்கிறானப்பா. ஆ, உங்களை பார்த்தாவே நல்ல காஃபி போட தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுறீங்க. உண்மை தானே? நல்லா போடுவீங்கல்ல? போடுவேன், நல்ல சமையலும் சமைப்பேன். பார்த்தீங்களா? அப்போ காஃபிக்கு தமிழ் என்ன சொல்கிறா தங்கமே? எனக்கு தெரியாதுண்ணா. இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். தமிழ் போலாமா? சொந்த அக்காவை ஆபத்துல விட்டீங்கன்னா சாபத்துல போய் முடிஞ்சிரும். வாங்க, ஈஸி. அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? ஐஸ்கிரீமுக்கு உங்க மலையாளத்துல என்ன சொல்வீங்க? என்ன ஆயிடும். ஆ, எதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து தமிழில் சொல்லணும்? ஐஸ்கிரீம்னா சொல்லுவோம் அப்படின்றீங்களா? அப்படியே அவங்க கொண்டு வந்ததுனால அப்படியே ஐஸ்கிரீம்னே சொல்லி படையாது. இப்படி அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள வச்சுக்கலாமா? டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பீங்கல்ல? சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ ஸ்நாக்ஸுக்கு தமிழ் என்ன? ஸ்நாக்ஸுக்கு தமிழ்? ஐயோ, தீனி பண்டம். தீனி பண்டாரமா? இது திட்டுற வார்த்தையா இருக்கு. தீனி பண்டாரம்னா ரொம்ப சாப்பிட்றவங்களை தான். எல்லாத்துக்கும் கிடையாது. நிறைய பேர் தமிழ் வார்த்தைகளை ரொம்ப யூஸ் பண்ணாம இங்கிலீஷ் வேர்ட் தான் யூஸ் பண்றாங்க. பாருங்க, இப்ப நான் கூட வேர்ட்னு சொல்றேன், சில வார்த்தைகள் சொல்றேன், அதுக்கு தமிழ் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ஆப்பிளுக்கு தமிழ் என்ன? தெரியல. நிஜமாவே ஆப்பிள் தான் நினைச்சிட்டு இருக்கேன். காஃபிக்கு வந்து தேநீரா? தேநீருங்கிறது டீ. டீ டீ. ஓகே. ஆமாம், காஃபி. டீக்கு
சாயா சாயா இதோ கட்டன் சாயா அப்படிலாம் சொல்லுவாங்களே இந்த மாதிரியா கட்டன் சாயானா பிளாக் டீ ஓஹோ பிளாக் டீ அப்போ காஃபினா காபி தமிழ் சார் சொல்லி கொடுத்துருக்காரு கொடுத்துக்காரா வடிநீர்னு வரும் வடிநீர் புதுசா இருக்கே அந்த காஃபிக்கு அந்த பீன் வச்சு அதெல்லாம் மிஸ்டர் பீன் வச்சிடலாமா தமிழ்ல வச்சு இந்த நீர் பென்சிலுக்கு ட்ரை பண்ண ஏன் அங்க வானத்துல என்ன தெரியுது இப்படியே பாக்குறிய இங்கே பாரு இங்கே பாரு அவர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு எவரு பாருங்கண்ணா எது ஏசிடி ஃபைபர் அப்பத்துல இருந்து என்னை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே விட மாட்டற சொல்லு என்ன தெரியுமா கறிக்கோள் கறி கறிக்கோள் எழுதுகொள்ள பெண்ணு ஸ்நாக்ஸ் தான் ஒரு தெரியல சொல்லுவாங்க ஒரு தெரியல இன்னொரு வார்த்தை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க தின்பண்டம் தின்பண்டமும் இல்லை ஆக்சுவலாக சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க சிற்றுண்டி சிற்றுண்டினா பிரேக்ஃபாஸ்ட் தானே சொல்லுவாங்க இல்லை இல்லை ஸ்நாக்ஸ் தான் சிற்றுண்டின்னு சொல்லுவாங்க சாரி ஐம் சாரின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லுது மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க மன்னிச்சிடுங்க தப்பு மறந்துடல சார் ஞாபகம் மதி நான் வரேன் தெரியலையா தெரியல சார் ஐ எம் நாட் தமிழ் ஆக்சுவலி ஓகே கேன் யூ சே இன் யுவர் லாங்குவேஜ் சாரி சாரி ஒன்லி வி சே சாரி மீன்ஸ் ஐ எம் சாரி தட் சாரி ஓ தட் சாரி ஓகே இன் பெங்காலி இட் இஸ் துக்கிதோ எனக்கு காபி தான் தேவலன்றீங்களா தெரியல ஒன்றும் இல்லை நான் பைனா போட போறேன் தேநீர் பாத்தீங்களா தப்பா சொல்லி கொடுக்குறாரு அவரோட சேராதீங்க அது டீ அது டீ அது டீ இல்ல டீக்கான தமிழ் வார்த்தை தான் தேநீர் மாட்டினீங்களா இத்தனை வருஷமா காபி போட்டிருக்கீங்க அதுவும் சூப்பரா பண்ணுவேன்னு சொன்னீங்க உடனே நிறைய எதிர்பார்க்கறேன் என்ன எதிர்பார்க்கற ஆன்சர் தான் ஆன்சர் தெரியலையே காஃபிக்கு வந்து தேநீர் டீக்கு தேநீர் தேநீர் காஃபிக்கு அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க டீக்கு தேநீர்னு சொல்றீங்க ஆமா காஃபிக்கு தெரியலையே காஃபி கூட இருக்கணும்ல எடிட் பண்ண பாதல யோ பாருங்க ரொம்ப ஈஸி நான் சொல்லட்டா குழம்பி ஆமாப்பா மறந்து போயிடுச்சுடா மறந்துட்டீங்க பாத்தீங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ் குழம்பி ஆகும் நான் நிறைய இடத்துல பாத்துர்க்கேன் பாத்துக்கிங்களா தமிழ் ஆப்பிளுக்கு குமளி பழம்னு சொல்வாங்க அப்படியே ஆமா என்ன யோசிக்கிறது போலயே தமிழ்நாட்டுல தமிழோட நிலைமை ஆனா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா உலகம் முழுக்க தான் தமிழர்கள் இருக்காங்களே அதனால நம்ம எல்லாத்தையும் கத்துப்போம் அவ்வளவுதான் தமிழ கொஞ்சம் மறந்துட்டோம் அதனால பரவாயில்ல நான் தமிழ்ல தானே நம்ம பேசுறோம் நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆங்கிலத்திலேயே பேசுகிறோம் ஆங்கிலத்தில் பேச மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி சொற்கள்லாம் மருவி நம்ம வடமொழி சொற்களையோ இங்கிலீஷ்லையோ பேசணும் பரவாயில்லங்கிறது ஏன் தாழ்மையான கருத்து இப்போ தாழ்மையானங்கிற வடலாம் எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல அது தமிழ் தானே